ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணய மாணவர்களுக்கு மட்டும் 500,000 சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வாழ்த்தும் வணக்கமும். எத்தனையோ பழைய கோவில்கள் கவனிப்பாரற்று கிடக்கின்றன, புதர் மூடி கிடக்கின்றன, பாம்பு புற்றுக்கள் மூடி கிடக்கின்றன, இடிந்து போய் கிடக்கின்றன. அந்நியர் படையெடுப்பிலே இடிக்கப்பட்ட வைப்பாதி, நாம் கவனிக்காமல் புதர் மூடி இடிந்து போன வைப்பாதி. காஞ்சி பெரியவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், தெருவுக்கு தெரு நீங்கள் புது கோவில் கட்ட வேண்டாம், ஊரில் இருக்கிற ஒரு கோவிலை நீங்கள் திரும்பவும் மீட்டெடுங்கள், அது பெரிய புண்ணியம் என்றார். அதைப்போ நாங்கள் ஒரு குழுவாக இருந்து நித்திய கைங்கரியத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை கோவில்கள் லிங்கம் இருக்கும், அம்பாள் இருக்காது, அம்பாள் இருக்கும், பிள்ளையார் முருகன் இருக்காது, முன் மண்டபத்து கல் இருக்கும், அதில் கல்வெட்டெல்லாம் இருக்கும், ஆனால் சுற்றுச்சுவரெல்லாம் இடிந்து கிடக்கும். அப்படியெல்லாம் கோவில்கள் பராமரிக்கப்படாமல் போகின்றனவே. அதற்கு அன்றைக்கே தென்காசியிலே ஒரு கல்வெட்டு வைத்தான் பராக்கிரம பாண்டியன். சேலேறிய வயல் தென்காசி ஆலயத்தை மேலே யார் யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களையெல்லாம் இப்பொழுதே நான் வணங்கி விடுகிறேன் என்று சொல்லி அப்பர் சுவாமி மிக அழகாக ஒரு வழி சொன்னார். உங்கள் ஊரிலே இருக்கிற கோவில் நன்றாக இருக்க வேண்டுமா? தினந்தோறும் நீங்கள் கோவிலுக்கு வர வேண்டும், வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும், தினந்தோறும் கோவிலை சுற்றி வலம் வர வேண்டும், அங்கே வந்து ஆடிப்பாடி ஆண்டவன் நாமத்தை சொல்லி அழுது புலம்பி கெஞ்சி வேண்டி துதித்து இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தால்தான் உயிரோட்டம், அந்த ஜீவசக்தி இருக்கும். நிலை பெருமாறெண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு புலர்வதன் முன் அலக்கிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு குத்துமாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அப்படி அப்படி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அலை புனல் செஞ்சடி சேரிய மாதி என்றும் அருரா என்றென்றும் அலரான் இல்லை. அப்படி ஆடி பாடி துதித்து கொண்டாட வேண்டும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுகிற இடத்துல தானே. ஒரு கோயிலுக்குள்ள நாங்கள் போகிறோம். ஒரு பையன் அம்மாட்ட சத்தமாக பேசிகிட்டு இருக்கான். எதுக்கம்மா செருப்பை கழட்ட சொல்கிற? டேய் கோவிலுக்குள்ள மரியாதைடா, நம்ம கோயிலில் செருப்பு போட்டேன்னு போகக்கூடாதுடா. ஏன் அப்படிங்கிறான். உடனே அடுத்து சொல்கிறான், என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் சர்ச்சுக்கெல்லாம் ஷூவெல்லாம் போட்டுன்னு தான் போகிறான். அங்கே வழிபாடு நடத்துகிற சாமியார் ஃபாதரே செருப்பு தான் போட்டுருக்காரு. அங்கே போகிறவங்க எல்லோரும் போட்டுட்ருக்காங்க, நம்ம ஏன் போட்டுக்க கூடாது? அடே நம்ம கோயிலில் அது மரபு இல்லைடா அப்படின்னாங்க. அதுக்குள்ளே இன்னொரு பெரியவர் சொன்னார், இல்லைப்பா கால் செருப்பில் அழுக்கு சாணி மிதிச்சிருப்பேன், தூசி வரும், கிருமி வரும், அதெல்லாம் வெளியே போட்டுட்டு. அப்போ பார்த்து ஒரு அம்மா காலில் செருப்பே இல்லாமல் உள்ளே வந்தாங்க. கால் அணி அப்படின்னு நான் சொல்லுவேன், அதனால் கால் அணிக்கு போயிட்டீங்களா அப்படிங்க. கால் அணி அதான் காலில் மாட்டிக்கிற செருப்பு, அதனால் செருப்புன்னு சொன்னால் தப்பு கிடையாது. அந்த செருப்பு இல்லாமல் ஒரு அம்மா நான் வந்தேன். உடனே அந்த பையன் கேட்டான், ஏம்மா? அவர் சொல்கிறாரே என் செருப்பில் கிருமி இருக்கும் சாணி இருக்கும் மிதிச்சிருப்பேன்னு. அந்த அம்மா இப்போ எல்லாத்தையும் மிதிச்சுட்டு தானே வந்துச்சு, அந்த அம்மா காலை வெட்டி பிடிவீங்களா பாதத்தை வெட்டி பிடிவீங்களான்னா. எனக்கு கோபம் வந்தது, நான் போய் பக்கத்தில் நின்னேன். தம்பி உனக்கு என்ன தெரியணும், நம்ம கோயிலில் ஏன் செருப்பு ஒட்டு போகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. வா, மற்ற கோயில்களுக்கும் நம்முடைய கோயில்களுக்கும் வித்தியாசம் உண்டு. என்னங்க வித்தியாசம்? கிரானைட்டும் பளிங்கும் போட்டிருக்கிற கோவில் அல்ல நம்முடைய கோவில்கள். செங்கல் தரையும் கருங்கல் தரையும் வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். எதுக்கு தெரியுமா? நீ வெறுங்காலோட நடக்கும்போது உன்னுடைய காலில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளி ப்ரெஷர் பாயிண்ட், அக்கு ப்ரெஷர் பாயிண்ட், அது பூராக தொட்டு தொட்டு உணர்ச்சி ஏற்றி உன்னுடைய முக்கியமான உறுப்புகளை செயலாற்றல் மிக்கதாக ஆக்டிவேட் பண்ணும். நான் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டேன். நான் ஒரு முறை சீனாவில் பரதநாட்டியம் ஆடும்போது சின்ன வயசில் ஒரு சீனன் தான் சரியாக சொன்னான், நீ ஆடுவது வெறும் கலை மட்டுமல்ல,
இட் இஸ் பியூர்லி மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னா. நான் உடனே கேட்டேன், என்னன்னு கேட்டேன். அப்போ சொல்கிறான், உன் கட்டை விரலை நீ அழுத்தும் போது உன்னுடைய கணையம் பலப்படுகிறது, உன்னுடைய அடுத்த விரலை நீ பூமியிலே அழுத்தும் போது உன்னுடைய கல்லீரலும் உன்னுடைய பெருங்குடலும் பலப்படுகிறது, உன்னுடைய ஐந்து விரலும் பூமியிலே அழுந்தும் போது உன்னுடைய மூளை நரம்புகள் முறுக்கேறுகின்றன, உன்னுடைய கை விரல்கள் நீ எப்படி முத்திரை வைக்கும் பொழுது ஒவ்வொரு விரல் நுனியிலும் இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட், நாங்கள் அக்கு ப்ரெஷர் என்று ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோமே, அது அத்தனையும் உங்கள் பரதநாட்டியத்தில் இருக்கிறது, தெரிந்தோ தெரியாமலோ அந்த கலையை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்றான். அதை நான் கெட்டியாக பிடிச்சிட்டேன். அங்க பிரதட்சணை கோயிலில் பண்ணுறாங்க தெரியுமா, அங்க பிரதட்சணை பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வர்றாங்க. என்ன காரணம், உடம்பில் இருக்கிற அத்தனை பாயிண்ட்டும் அந்த புள்ளிகளும் அந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டுகளும் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கின்றன. நம்முடைய கருவறையில் சின்ன வாசல் வச்சாங்க, ஏன் தெரியுமா, அங்கிருந்து விண் காந்தத்தை பெற்று வருகிற கருவறையிலிருந்து அங்கே ஜன்னல் கிண்ணல் கிடையாது, அத்தனையும் சேமிக்கப்பட்டு அந்த சின்ன வாசல் வழியாக வெளியே வரும்போது ஆண்களை திறந்த மேனியோடு வாருங்கள், சட்டை இல்லாமல் வாருங்கள் என்றார்கள். அந்த விண் காந்தங்களை அவர்கள் பெற வேண்டும், அந்த எனர்ஜி சக்தியை பெற வேண்டும் என்பதற்கு. அடுத்தது நம்முடைய கோயிலுக்கு வரும்போது திருநீர் பூசிக்கோ, திருமண் இட்டுக்கோ, சந்தனம் இட்டுக்கோ, குங்குமம் இட்டுக்கோன்னு சொன்னாங்க. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் இல்லை, கொஞ்சம் நன்றாக கவனித்து கொள்ளுப்பா. திருநீர் திருமண் ரெண்டு என்ன தெரியுமா, திருநீர் என்பது சாம்பல், திருமண் என்பது மண். நம்ம உடம்பு ஒன்றும் சாம்பலாக போகும் இல்லை மண்ணுக்குள்ளே மக்கி போகும், அந்த ரெண்டும் இந்த உலகம் நிலை இல்லாதது என்பதை அறிவுறுத்தல். அடுத்தது திரிபுண்டரமாக திருநீர் அணிகிறோம் இல்லையா, இந்த நெற்றியில் முன்னெற்றியில அணியும் பொழுது கபால நீர் பிடித்து வாங்கப்படுகிறது, அதனால்தான் மந்திரமாவது நீர். ஆமாம், நாமெல்லாம் திருநீர் பூசிக்கிறோம், சிவபெருமான் எதுக்கு இங்கே திருப்பூர் திருநீர் பூசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பையன் அடுத்த கேள்வி கேட்டான். ஆமாப்பா, நாம் பண்ணின பாவம் போகிறதுக்காக நம்ம திருநீர் பூசினோம், ஆண்டவன் தன்னை தொழுகின்ற அடியார்கள் பக்தர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச பாவம் இருந்தால் அது எல்லாம் போய்விடட்டும் என்று தான் பூசியிருக்கிறார். ஒரு முறை வாரியார் சாமி மதுரையில் அவருடைய நிகழ்ச்சிக்கு அப்புறம் எங்கள் நிகழ்ச்சி, நாங்கள் திருநீர் வாங்க போனோம், நிறைய திருநீர் எடுத்து அப்படியே நெத்தி நிறைய பூசினார். அப்போ கருப்பு சட்டை போட்டு ஒரு பையன் வந்து, சாமி என்ன ரொம்ப வெள்ளையடிக்கிறீங்க, காணோம் கிண்டல் தானே, இன்னும் ரொம்ப வெள்ளையடிக்கிறீங்க அப்படின்னா. அப்போ சாமி ஒன்று சொன்னார், அத்தே குடியிருக்கிற வீட்டுக்கு தானே வெள்ளையடிப்போம், இது குடியிருக்கிற வீடு, ஆண்டவன் குடியிருக்கிற வீடு, நான் வெள்ள திருநீர் பூசுகிறேன், உன் நெஞ்சு பாழ், அங்கே ஒன்றுமே இல்லை, அதனால் உன் நெற்றியும் பாழாக இருக்கிறது, நீர் இல்லா நெற்றி பாழ் என்று சொல்லி அவனுக்கும் திருநீர் கொடுத்தார் சாமி. ஆகவே ஆண்டவன் குடியிருக்கிற வீட்டிலே இந்த வாழ்க்கை அனித்தியம், அவனை நினைக்க வேண்டும் என்று திருநீர் பூசுகிறோம். திருமண் என்பது 12 இடத்திலே இடுவார்கள், எப்படி நெற்றியிலே, தோளிலே, விலாவிலே, முதுகில், எல்லா இடத்துலையும் போடும்போது இரண்டு பாதங்கள் போல இரண்டு வெள்ளை, அடுத்தது நடுவில் சிவப்பு மகாலட்சுமி, அதாவது இறைவனுடைய திருப்பாதத்தையும் மகாலட்சுமியையும் நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் எப்போதும் எனக்குள்ளே என்று காட்ட. அடுத்தது சந்தனம் வைப்பார்கள், நெற்றி புருவ மத்தியிலே சந்தனம் வைத்தால் உடம்பு சூட்டையெல்லாம் இழுத்துவிடும், திருமண்ணும் திருநீரும் கபால நீரை பிடித்து இழுத்தணும். அதை என் நெத்தியில் பூசணும்னு கேட்பீங்க, உடம்பினுடைய ஆதாரங்களிலே இது அநாகதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே இருக்கிற அந்த மத்தியிலே அந்த திருநீரோ, குங்குமமோ, திருமண்ணோ, மஞ்சளோ, சந்தனமோ எதை வைத்தாலும் அங்கே இருக்கிற நீர் சூடு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துறோம், நமக்கு உடம்பு பூரா வலி தெரியாது. என்ன சொல்லுவோம், இங்கெல்லாம் குத்துறதும்போம், தலை குளிச்சுட்டு வந்தால் என்ன சொல்லுவோம், நீர் கோத்துன்ருக்கு அப்படிங்கிறோம், காய்ச்சல் சளியெல்லாம் வந்தால் இங்கே தான் வலிக்குது, இங்கே வலிக்குதுங்கிறோம். அந்த புருவ மத்தியிலே தான் அந்த திருநீர், குங்குமம், சந்தனம், மஞ்சள், மஞ்சள் கிருமி நாசினி, அந்த மஞ்சளால் உருவாக்கப்படுகிற குங்குமம் அது ஒரு கிருமி நாசினி, திருநீர் மருந்தாக திகழக்கூடியது, திருமண் நீரையும் சூடையும் வாங்கக்கூடியது, சந்தனம் உஷ்ணத்தை தழித்து குடிச்சி ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அடையாளம் உண்டு இல்லை சார், டாக்டர் அப்படின்னா
அவருக்குன்னு ஒரு வெள்ளைக்கோட்டு, ஒரு ஸ்டெத்து. ஒரு வக்கீல் அப்படின்னா அவருக்கு ஒரு கருப்பு கோட்டு. அவர் காவல்துறை அதிகாரின்னா காக்கை சட்டை. அவருக்கு காவலில் கலெக்டருக்கெல்லாம் காவலன் ஒருத்தர் இருக்கான்னா அவனுக்கு ஒரு டவாலி. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முதலமைச்சருக்கெல்லாம் பின்னாடி டவாலி என்ற இந்த குறுக்கு பட்டை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? நாம் பக்தர் என்பதற்கு அடையாளம் சிவனடியார்கள், முருகனடியார்கள் என்று சொன்னால் விளாட திட்ட திருநீரு. திருமால் அடியார்கள் என்று சொன்னால் திருமண் நடுவில் சுயிச்சூர்ணம். நம்முடைய பக்தர்கள் அம்பிகை பக்தர்கள் என்றால் நிறைய குங்குமம், சந்தனம், விபூதி, மஞ்சள், மஞ்சள் காப்பு. சில குடும்பங்களில் சந்தனம் மட்டும் இட்டுக்கொள்வார்கள். ஆக எப்படியோ நாம் பக்தர்கள் என்று காட்ட கழுத்திலே ஒரு ருத்ராட்சமோ ஒரு துளசிமணி மாலையோ. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் ஒரு துளசிமணி மாலையோ ஒரு ருத்ராட்சமோ அணிகிறார்கள். இதெல்லாம் அடையாளம் காட்டுவதற்கு, நமக்கு நன்மை செய்து கொள்வதற்கு, உடம்பு ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பக்தி உலகத்திலே இதெல்லாம் சில அடையாளங்கள். கோவிலிலே செருப்பு இல்லாமல் நடப்பது உன் உடம்பு சௌக்கியத்திற்காக, நீ திருநீர் அணிவது உன் கபால நீரை போக்கிக் கொள்வதற்காக, நீ சந்தனம் குங்குமம் விட்டு கொள்வது உன்னுடைய உடம்பு சூட்டை தணிப்பதற்காக. ஆகவே முன்னோரெல்லாம் மூடர்கள் அல்லர், நமக்குண்டு பண்பாடு. இதோ பார், விரும்பின சாதம் சாப்பிட்டா அது சாதம். கோவிலில் ஆண்டவனுக்கு காமிச்சிட்டு கொடுத்தா பிரசாதம், ஆண்டவனே கொடுத்தா வரப்பிரசாதம். சாப்பாடு பக்தியோடு சேரும் பொழுது பிரசாதமாகிறது. குளிக்கிறது பக்தியோடு சேரும் பொழுது புனித நீராடல் ஆகிறது. ஊர் சுற்றி பார்க்கறது பக்தியோடு சேரும்போது ஸ்தல யாத்திரையாகிறது. பட்டினி பக்தியோடு சேரும் பொழுது உபவாசம் ஆகிறது. பாட்டு பக்தியோடு சேரும் பொழுது திவ்யநாமா சங்கீர்த்தனம் ஆகிறது. சும்மா நடக்காம கோவிலை சுற்றி வந்தால் அது பிரதட்சிணம் அல்லது வலம் வருதலாகிறது. அங்கு இருக்கிற காந்தத்தை, விண் காந்தத்தை, பூமியிலிருந்து வருகிற ஆற்றலை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ வெறும் காலோடு நடந்தால் உனக்கு நல்லது. நீ திறந்த மார்போடு கருவறைக்கு வந்தால் உனக்கு விண்காந்தம் கிடைக்கும், உனக்கு ஆற்றல் அதிகரிக்கும், உனக்கு பாக்கியங்கள் பெருகும், இறைவன் அருள் பிரசாதம் கிடைக்கும். புரிந்து கொண்டாயா என்று, அம்மா போதும்மா தெரிஞ்சின்ட்டேம்மா, இன்னுமே நான் திருநீர் பூசி வெறுங்காலோட கோயிலுக்கு வரேம்மா என்று சொன்னான். நான் சிரித்து கொண்டே விடைபெற்றேன். என்னங்க, ஆக எல்லாவற்றையும் அர்த்தத்தோடு சொன்னது அர்த்தமுள்ள ஹிந்து மதம். நன்றி. ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ், என்றும் நாணய மாணவர்களுக்கு மட்டும் 500,000 சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.